பிரியமானவர்களே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நம்முடைய ஆண்டவர் வாக்கு செய்து அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கின்றார் இந்த ஒரே நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு மாதத்தை நாம் துவங்கும் போது அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை பெற்று அந்த மாதத்தை துவங்குகின்றோம் தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு எத்தனையோ வாக்கு செய்திருந்தார் அந்த வார்த்தைகளை எல்லாம் அருமையாய் ஆண்டவர் நிறைவேற்றினார் அதேபோல இன்றைக்கு இந்த மாதத்திற்கென்று நமக்கும் ஒரு வாக்கை கொடுத்திருக்கின்றார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன் நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் வாழ்க்கையிலே காத்திருக்குதல் என்பது மிக கடினமான ஒன்று மிக வேதனைக்குரிய ஒன்று ஆனால் பல வேளைகளில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு எளிதாய் நிறைவேறுவதில்லை ஒரு காத்திருக்குதலை தேவனே வைத்திருக்கின்றார் ஒரு சிலர் இந்த காத்திருக்கிற வேளைகளில் ஆண்டவரின் மேலிருந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு விசுவாசத்தை விட்டுவிட்டு இருதயத்தில் காயப்பட்டவர்களாய் இருதயத்தில் விசனம் அடைந்தவர்களாய் தேவனை வெறுத்து தேவனை கசந்து விசுவாசத்தை விட்டே தூரமாய் போய் விடுகின்றார்கள் காத்திருக்குதல் என்பது உண்மையாகவே சோர்வடைய பண்ணக்கூடிய ஒரு காரியம் அது இருதயத்தை இழைக்க பண்ணும் இந்த வசனம் சொல்கிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் வசனத்தின் பின் பகுதி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது என்ன நம்பிக்கை தெரியுமா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் இன்றைக்கு நீங்கள் நெடுங்காலமாய் எதற்கு காத்திருக்கிறீர்கள் எந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறீர்கள் எது நடக்க வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் திருமண இருக்கலாம் உங்கள் குடும்ப இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம் ஒரு நல்ல வேலை இல்லை என்ற இருக்கலாம் சில ஆவிக்குரிய ஏக்கங்களாக இருக்கலாம் நெடுங்காலம் நான் காத்திருக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை என் அயலகத்தாருக்கு நடக்கிறது என் நண்பர்களுக்கு நடக்கிறது

கடந்த மாதமும் அதற்கு முந்திய மாதமும் தேவன் நமக்கு நல்ல வார்த்தை கொடுத்தார் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தையை அப்படியே என் வாழ்வில் நிறைவேற்றினார் அதே கடந்த மாதம் தேவன் சொன்னார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அதைப்போல எத்தனையோ பயப்படக்கூடிய சூழ்நிலைமைகள் என் வாழ்வில் வந்தது எங்கள் குடும்பத்தில் வந்தது தேவனோ அந்த எல்லா பயப்படுகிற சூழ்நிலையிலும் இருந்து கூட நின்று காத்து இன்றைக்கு உங்கள் முன்னாக நிற்க வைத்திருக்கிறாரே இதெல்லாம் எதை சொல்லுகிறது தெரியுமா வாக்கு செய்து அவர் நிறைவேற்றுகிறார் என்பதைத்தான் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே தேவன் இந்த மாதம் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருந்து நெடுங்காலமாய் ஜெபித்து நெடுங்காலமாய் ஏக்கத்தோடு கண்ணீரோடு வாஞ்சையோடு தாகத்தோடு எதற்காய் காத்திருக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வல்லவர் சரி தேவன் யாருக்கு இதை நிறைவேற்றுவார் என்று நான் சற்று யோசித்து பார்த்த பொழுது ஒரு அருமையான வசனம் என் கண்களில் பட்டது அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம் தனக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை அப்படி என்றால் இந்த காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டுவிடக்கூடாது அவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கிறதே அந்த விருப்பத்தை விட்டுவிடவே கூடாது தேவனே இந்த காரியத்தை நான் விரும்புகின்றேன் நான் வாஞ்சிக்கின்றேன் நீர்தான் எனக்கு தர வேண்டும் என்று நான் ஆசையாய் காத்திருக்கிறேன் என்று விருப்பத்தோடு இருக்கிறீர்களே அந்த விருப்பத்தை தேவனுக்கு விண்ணப்பமாய் தெரியப்படுத்த வேண்டுமா உங்களை பலர் சோர்ந்து போனீர்கள் அல்லவா எத்தனையோ வருஷம் காத்திருக்கிறேன் சகோதரி நடக்கவில்லை எத்தனையோ வருஷம் காத்திருக்கிறேன் அம்மா அது நடக்கும் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்களா சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் நெடுங்காலம் காத்திருக்கிற அந்த இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு விரும்பினது வரும் என்று சொல்லுகிறார் நீங்கள் விண்ணப்பித்தது வரும் நீங்கள் வேண்டிக்கொண்டதை கொண்டதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும் இந்த மாதம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார் உங்கள் பொருளாதாரத்தில் தருவார் உங்கள் குடும்ப வாழ்வில் தருவார் பிள்ளைகளின் வாழ்வில் தருவார் எந்தெந்த பகுதிக்கு இந்த வசனத்தை உரிமை பாராட்ட வேண்டுமோ நீங்கள் உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் நான் விரும்பினது வரும் நான் விரும்பினது வரும் நான் விரும்பினதை என் தேவன் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சிலர் கத்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்து தீமையான காரியங்களை விரும்புவார்கள் வேதத்தில் அதற்கு பல உதாரணங்கள் உண்டு அப்படி தீமையான காரியங்களை கொண்டு எனக்கு இதை தேவன் செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் உங்கள் விருப்பங்கள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் உங்கள் விருப்பம் பரிசுத்தம் இருக்க வேண்டும் உங்கள் விருப்பம் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார் சரி ஆண்டவர் இந்த வசனத்திற்குள்ளாய் பொதிந்திருக்கிற ஒரு மூன்று காரியங்களை எனக்கு சொன்னார் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் முதலாவது ஆண்டாண்டு காலமாய் காத்திருக்கிறீர்களே ஒரு விருப்பத்தோடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராம் பல குடும்பங்களில் உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா மூன்று வேளை நானும் என் பிள்ளைகளும் வயிறார சாப்பிட வேண்டும் அம்மா இதுதான் என் விருப்பம் என்று சொல்லுவார்கள் எத்தனையோ குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன் அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையெல்லாம் மூன்று வேளைக்கு புசிக்க ஆகாரும் இன்றைக்கு ஒரு வேளை அப்படி அன்றாட தேவைகள் தான் எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு இருக்க ஒரு வீடு புசிக்க ஆகாரம் உடுக்க உடை இதை தேவன் தந்தால் போதும் நல்ல சுகத்தை தேவன் தந்தால் போதும் இதுதான் என் விருப்பம் என்று சொல்கிறீர்களா உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் சிலருக்கு எல்லா அஸ்தியும் இருக்கிறது நிறைவான பொருட்கள் இருக்கிறது ஆனால் மூன்று வேளை புசிக்கும் பொழுதும் நீங்கள் சஞ்சலத்தோடு புசிக்கிறீர்கள் என் வீட்டில் சமாதானம் இருந்தால் போதும் என் வீட்டில் சந்தோஷம் இருந்தால் போதும் எங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறீர்களா உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆண்டாண்டு காலமாய் காத்திருக்கிற ஒரு விருப்பம் ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காய் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தார் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆபரகாமை நிச்சயமாய் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று இந்த விருப்பங்கள் நிறைவேறாதபடி எத்தனையோ சூழ்நிலைமைகள் வந்தது நம்பிக்கை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது கர்த்தரோ தமக்கு பயந்த அந்த ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவியாகிய ஆகிய சாராளுக்கும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் நெடுங்காலம் காத்திருந்தார்களே தங்கள் கைகளில் ஒரு குழந்தையை ஏந்தி கர்த்தரை ஸ்தோத்திருத்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் எத்தனை சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பார்கள் அல்லவா உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி செய்வார் இஸ்ரவேலர் நாற்பது வருஷங்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் எத்தனை கஷ்டம் எத்தனை வேதனை நீங்கள் கேட்கலாம் நான் எத்தனையோ வருஷங்களாய் காத்திருக்கிறேனே இனிமேலா எனக்கு வரப்போகிறது என் ஜபத்தையே நான் மூடிவிட்டேன் நான் அந்த காரியத்தை குறித்து இப்பொழுது ஜெபிக்கிறதே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் நாற்பது வருட முடிவிலே இஸ்ரவேலர் கானானை சுதந்திரித்தார்கள் தேசத்தை பங்கிட்டார்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொன்னாரே அந்த தேசத்தை தேவன் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொண்டார்கள் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு யோசிப்பு உயர்த்தப்படுவதற்கு பதிமூன்று வருடங்கள் ஆயிற்று பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் உயர்வு வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் மேல் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் எனக்கு நன்மை செய்யவில்லை நான் சரியாய் படிக்கவில்லை எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மகளே மகனே நீ கண்ணீரோடு இருப்பா என்றால் உன் வாழ்வு யோசிப்பின் வாழ்வை போன்றது அவனை குழியில் தூக்கி போட்டார்கள் அவனை துன்பப்படுத்தினார்கள் அவனுக்கு போராட்டங்கள் சோதனைகள் வந்தது தேவன் அவனுடைய இருதயத்திற்குள் கொழுந்துவிட்டே இருந்து கொண்டிருந்ததே அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் அவன் எதிர்பார்த்திராத நேரத்தில் அவனுக்கு உயர்வை ஆண்டவர் கட்டளையிட்டார் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் மகனே நீ விரும்பினதை ஆண்டவர் கொடுப்பார் நீ விரும்புகிற உயர்வை ஆண்டவர் உனக்கு தருவார் மகளை நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை இயேசு உனக்கு பரிசளிப்பார் இந்த மாதம் நீ ஒவ்வொரு நாளும் சொல் நான் விரும்புகிறது வரும் ஆண்டவரே நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வேன் என்று அறிக்கை செய் நீ விரும்புகிறது வரும் ரெண்டாவதாக இந்த வசனத்துக்குள் மறைந்திருப்பது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளில் பலரும் ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சித்தார்கள் நீங்கள் கூட பல ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கிறீர்கள் அல்லவா பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அன்பாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் நான் நன்றாய் ஜெபிக்க வேண்டும் நான் ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் கர்த்தரினை ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனையோ ஆவிக்குரிய ஆசைகள் உண்டு நாங்கள் குடும்பமாய் தேவனை சேவிக்க வேண்டும் என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும் என் பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று பல ஆவிக்குரிய ஆசைகளை நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள் வேதத்தில் அப்படி ஆவிக்குரிய ஆசைகளை வைத்திருந்தவர்களுடைய ஆசைகளை விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றினார் தாவிது சொன்னார் என் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சினால் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சொன்னார் அப்போஸ் பவுல் சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் அப்போஸ் நடவடிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகி இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் பவுலின் விருப்பத்தை பாருங்கள் ஒரு காலத்தில் அவருடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் இப்பொழுதோ என் ஆண்டவரிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் கத்தர் அதை நிறைவேற்ற உதவி செய்தாரா ஆம் பதவி செய்தார் ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய விருப்பத்தையும் உங்கள் குடும்பத்தை குறித்த ஆவிக்குரிய விருப்பத்தை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் கணவருடைய ரட்சிப்பிற்காய் ஜபிக்கிறீர்களா சீக்கிரத்தில் அவரை ரட்சித்து ஒரு ஊழியர் ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் வீட்டில் குடும்ப ஜபமே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் ஆனந்த துதி உண்டாகும்படி குடும்பத்தாரையெல்லாம் தெய்வன் ரட்சிப்பார் பிள்ளைகள் பாலகர் வாயினால் கூட ஆண்டவர் துதி உண்டாகச் செய்வார் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைமை ஆவிக்குரிய சூழ்நிலைமை இல்லை உங்கள் கிராமம் ஒரு ஆவிக்குரிய கிராமமாக இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்களா அதையும் ஆண்டவர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார் இந்த நாட்களில் உண்டான நெருக்கத்தின் நிமித்தம் ஆலயத்தை மூட வேண்டிய சூழ்நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் விசுவாசிகள் வருகிறது இல்லை எங்கள் ஊழியங்கள் குறைந்து போய் கிடக்கிறது ஸ்தம்பித்து கிடக்கிறது என்று சொல்கிறீர்களா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை சீக்கிரத்தில் தரப்போகிறார் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஆண்டவர் உங்கள் ஊழியத்தில் தருவார் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே என்ன ஆவிக்குரிய காரியத்தை விரும்புகிறீர்களோ சொல்லுங்கள் நான் விரும்புகிறது வரும் கத்தர் எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தருவார் வெளிப்பாட்டு வரங்களை தருவார் தீர்க்க தரிசன வரங்களை தருவார் ஆண்டவர் ஞானத்தின் வரத்தை தருவார் விவேகத்தை தருவார் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் இந்த மாதத்தில் கத்தர் அதை உங்கள் வாழ்வில் செய்ய துவங்குவார் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் உங்களை சாட்சியாக தேவன் மாற்றுவார் ஒன்று கொருந்தியர் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரங்களை கேளுங்கள் அப்பா என் மூலமா என்னுடைய வரங்கள் வெளிப்பட வேண்டும் சாசுகளை துரத்துகிற வரம் வியாதியை சுகமாக்குகிற வரம் ஆண்டவரை ஆவிகளை பகுத்தறுகிற வரம் இவைகளெல்லாம் என் மூலம் வெளிப்பட வேண்டும் என்று கேளுங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் எடுத்து பயன்படுத்துவார் நீ விரும்புகிறது உனக்கு வரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் கடைசியாக உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரே அவருக்கும் ஒரு விருப்பம் உண்டு அல்லவா எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவருக்கும் சில விருப்பங்கள் இருக்கிறது ஆண்டவருக்கு இருக்கிற மூன்று விருப்பத்தை குறித்து உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏராளமான விருப்பங்கள் தேவனுக்கு உண்டு ஆண்டவர் இயேசுவுக்கும் உண்டு ஆனால் மூன்று வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் ஆண்டவர் ஒருவரும் போவதை விரும்புவதில்லையா எல்லாரும் மனம் திரும்ப விரும்புகிறார் உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நம்முடைய மரண நாள் வரைக்கு அல்லது ஆண்டவரை சந்திக்கும் நாள் வரைக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே என் அன்பு சகோதரியே ஒருவேளை நீங்கள் இந்த மனம் திரும்பதில் அனுபவம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்து இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் எனக்காக மறுத்தீர் எனக்காக கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவத்தை மன்னித்து என்னை உடைய மகளாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு ஜெபம் செய்து ஆண்டவர் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல் அதன் பிறகு பழைய வாழ்வை விட்டுவிட்டு நீங்கள் இயேசுவை பின்பற்ற துவங்க வேண்டும் இந்த மனம் திரும்புதலை எல்லா மனுஷரிடத்திலும் அண்டவர் விரும்புகிறாராம் உலகம் எல்லாம் மனம் திரும்பிவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் பாருங்கள் உலகத்தில் கொலை இல்லை கொள்ளை இல்லை கற்பழிப்பு இல்லை திருடு இல்லை சண்டைகள் இல்லை யுத்தங்கள் இல்லை விரோதங்கள் இல்லை அப்படி ஒரு நிலைமை இருந்தால் எவ்வளவு இருக்கும் அந்த வாழ்வை கொடுப்பதற்குத்தான் இயேசு வந்தார் ஆகவேதான் எல்லா ஜனங்களையும் பார்த்து மனம் திரும்புங்கள் என்று தேவ ஊழியர்களாகி நாங்கள் அழைக்கின்றோம் இயேசு தருகிற அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களையும் அன்போடு கூட அழைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கூட அபிஷேகத்தை கூட பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியதாயிருக்கிறது ரெண்டாவதாக சங்கீதம் ஐம்பத்து ஒன்று பதினாறு பதினேழிலே தேவனுடைய ஒரு விருப்பம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன அந்த விருப்பம் வாசிக்கின்றேன் பலியை நீர் விரும்புகிறது இல்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் இந்த வசனத்துக்கு இணையாக புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் உண்டு தேவனே நீர் பலியை விரும்புகிறது இல்லை ஆனால் உமுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று அப்படி என்றால் தேவன் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார் தெரியுமா நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரே அப்படி என்றால் அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா இத்தனை காலங்கள் எத்தனை விஷயங்களில் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள் எத்தனை காரியங்களில் இது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா என்று சோதித்து தீர்மானித்தீர்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அப்படி பல காரியங்களில் செய்யாததினால் சிக்குண்டு போய் தவிக்கிறீர்கள் அல்லவா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வாருங்கள் சொல்லுங்கள் உங்கள் சித்தத்தை மட்டும் செய்வேன் ஆண்டவரே அதுதான் உங்க பிரியோன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறது போல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று உங்களை ஒப்பு கொடுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தேவனுடைய ஒரு அழகான விருப்பம் எழுதப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்காய் வாசிக்கின்றேன் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் மூன்றாவது தேவன் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா ஆவியோடும் உண்மையோடும் கூடிய ஒரு தொழுகை தொழுகை என்றால் தேவனை ஆராதிக்கிற நேரம் மட்டுமல்ல உங்கள் வாழ்வு முழுவதுமே ஆவியோடும் உண்மையோடும் பிதாவுக்கு ஒரு தொழுகையாய் மாறிவிட வேண்டும் உங்களுடைய முழு வாழ்வும் ஆவியினாலும் தேவ சிட்டத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் நிரப்பப்பட்டதாக இருக்கும் பொழுது உண்மை உள்ளதாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் ஆண்டவர் பிரியப்படுவாராம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்கள் வாழ்வு முழுவதுமே உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையாய் மாறிவிட வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் என கண்பானவர்களே நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களே அதை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு வரச் செய்வார் விரும்பினது வரும் ஆண்டுகள் கணக்காய் வாஞ்சித்தது வரும் ஆண்டுகள் கணக்காய் அடைபட்ட கதவுகளை திறப்பார் ஆண்டுகள் கணக்காய் வராத

இதை விட வேறு என்ன வேண்டும் ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக நான் ஜபம் செய்யட்டுமா நிச்சயமாய் பெரிய ஆசிர்வாதங்களை இந்த மாதம் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நாம் ஜபிக்கலாம் அன்பின் ஆண்டவரை வேலைக்காக நன்றியோடுமை நான் நன்றியோடு அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் இருக்கிறீர் இந்த மாதம் நீர் எங்களுக்கு வாக்கு அப்பா நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெடுங்காலமாய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருகிற மாதமாய் இருப்பதாக அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாய் இருப்பதாக தேவன் சொன்ன நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளை தேடி வருகிற இருப்பதாக ராஜா அவர்களுடைய பூமிக்குரிய விருப்பங்கள் எத்தனையோ உண்டே ஆண்டவரே எத்தனையோ காரியங்களுக்காய் விரும்பியும் இடத்தில் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்களே தடைகளை உடைப்பீராக அனுப்புவீராக ராஜா விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உடைய அடியால் நான் இடத்தில் நான் ஜபம் செய்கிறேன் ஆண்டவரே அடியாளின் ஜபத்தை கேட்டு உங்க பிள்ளைகளுடைய ஆண்டாண்டு காலமாய் இருக்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் நன்மைகள் வருவதாக ஆண்டவரை குடும்பங்களில் சந்தோஷம் வருவதாக சமாதானம் வருவதாக திருமண காரியங்கள் நடப்பதாக பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பீராக வேலைகளை கொடுப்பீராக ரட்சிப்பு உண்டாவதாக முழு குடும்பமாய் உமை தொழுது அந்த மகிமையுள்ள அனுபவங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய விருப்பங்களுக்கு ஜெபிக்கிறேன் எவ்வளவு வாஞ்சிக்கிறார்கள் எவ்வளவு காத்திருக்கிறார்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் உண்மையாய் வாழ விரும்புகிறேன்

பிள்ளைகளா இங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள குடும்பமாய் தொழுது கொள்ள கத்தர் அனுக்கிரக செய்யுங்க எல்லாவற்றுக்கும் மேலா உன்னுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றுவீராக நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நெடுங்காலம் காத்திருந்த இவர்களுக்கு விரும்பினது இந்த மாதம் வரப்போகிறதற்காய் நன்றி உம்முடைய வார்த்தையை அடியால் சொல்லிவிட்டேன் ஐயா கிரியை செய்கிற தேவன் நீங்க ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் அதிசயம்

நான் ஜெபித்தது வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் நீங்களும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தீர்மானியுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமே தொலைபேசியின் மூலமோ கடிதம் மூலமோ இமெயில் வாட்ஸ்அப் மூலமோ உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் நாங்களும் உற்சாகம் அடைய ஏதுவாயிருக்கும் அநேகரும் அதன் மூலம் விசுவாசத்தில் பலப்பட ஏதுவாயிருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதல்லவா இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் எப்பொழுதும் சொல்வது போல இப்பொழுதும் சொல்கிறேன் அதை ஒரு ஊழியமாய் செய்யுங்கள் அநேக லட்சக்கணக்கான தமிழ் பேசும் மக்கள் இந்த செய்திகளினால் ஆசிர்வதிக்கப்பட நீங்கள் எங்களோடு கூட கரம் கோர்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாகவே உங்கள் மூலம் அனைவர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ